திமுகவுக்கு வாக்களிச்சீங்கன்னா கருணாநிதியுடைய வாரிசுகளுக்கு தான் நன்மை, அதே மாதிரி நீங்க வந்து காங்கிரஸ் வாக்களிச்சீங்கன்னா காந்திய வாரிசுகளுக்கு தான் நன்மை அப்படிங்கிற மாதிரி விஷயத்த குறிப்பிட்டது. என்ன கேள்வி, என்ன விமர்சனம் வருதுன்னா, அப்ப பாஜகவில் வாரிசுகளே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதற்கு பாஜக தரப்பு என்ன பதில் கொடுக்க? வாரிசுகள் வந்து இருக்கலாம். சப்ரினா சித்திக்கின் ஒரு பத்திரிகையில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பை பற்றி கேள்வி கேட்குறாங்க, பிரதமரும் பதில் சொல்கிறாரு, முடிஞ்சிருச்சு. இந்த சம்பவத்தை எடுத்து பாஜகவை சார்ந்த பலரும் எப்படி விமர்சிக்கிறாங்கன்னா, அவங்க அம்மா அப்பா பாகிஸ்தானி, அவங்க அப்படி தான் கேள்வி கேட்பாங்க, சிறுபான்மை பற்றி தான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு, ஒரு விமர்சனம், கடுமையான விமர்சனம் வந்து சமூக வலைதளத்தில் வச்சாங்க. இதுக்கு ஒயிட் ஹவுஸே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஏன் இந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான இருக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு பாஜகவுக்கு? இன்னும் ஆக்ரோஷமான என்ன, அது யார் போட்டான்னு உங்களுக்கு தெரியுமா? பேர் சப்ரினா, கோ பேக் மோடின்னு பாகிஸ்தான்ல இருந்து பதிவு போடுறாங்க. நீங்க ஆன்மீக, நீங்க 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 இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா பாராளுமன்றத்திலே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் அங்க போனாங்க. உயர்ந்த இந்தியாவை பார்க்கிறவர்கள் வயிற்றெரிச்சல்ல மக்களுக்கு கேடு செய்கிற விதமாக, மக்களை கெடுக்கிற விதமாக, கெட்ட நோக்கத்தோட இப்படி எல்லாம் சொல்லி பரப்புறாங்க. அப்புறம் ஏன் இந்த யூஎஸ் டாலரோட மதிப்புல இந்தியாவுடைய 83 அதிகமாயிருக்கு? நீங்க அந்த டாலர் வேரியேஷன் எல்லாம் பார்க்கக்கூடாது. டாலர் வேரியேஷன் உலக அளவில் உழவு என்ன தெரியாது. 56 நாளா நடக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியாது.